கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் ரட்சகருமா இயேசு நீடியின் நாமத்தினாலே உங்களை யாவரி வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற வேற தேசத்துல வேற வேற சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்க. கர்த்தரே நாமத்தினாலே உங்களை யாவரி வாழ்த்துகிறேன். 22:1-5 ஆகிய வசனங்கள். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதலில்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வசமாயிருக்கிற தேவரீரே, பரிசுத்தர், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினே அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஹாலேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்திலே எத்தனையோ தேசத்துக்குள் இணைந்திருக்கிறீங்க. என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, 3 தடவை வருது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏசு கிறிஸ்து ராஜா சிலுவையில் சொன்ன வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இன்று இரவு நேரத்திலே இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்ம எப்படி தருமா யோசித்து பார்க்கலாம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறேன்? இந்த உலகத்திலே 800 கோடி ஜனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 800 கோடி ஜனங்களுடைய வாழ்க்கையிலே 800 கோடி பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 800 கோடி ஜனங்களுமே இந்த பூமியிலிருந்து பரலோகத்தை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்க. மாம்சமான எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்கிற தேவன். நமக்கு காலையில் இன்னைக்கு ₹1,00,000 தேவைப்படும், இல்லை ₹50,000 தேவைப்படும், இல்லை நாளைக்கு காலையில் தேவைப்படும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நைட்டு நேரத்துலையோ இல்லை காலையிலையோ ஜெபம் பண்ணுறோம், நமக்கு நாளை காலையில் உடனே கிடச்சிடணும். அவ்வளோதான், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளோதான். நம்ம ஜெபம் பண்ணுறோம், அப்பா தந்துடுவார். ஆனால் சில நேரத்தில் ஒரு வாலிப பிள்ளையாக இருக்கலாம், தங்கள் இஷ்டப்பட்டு, அதாவது ஒரு ஃப்ரெண்டு, தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், இஷ்டப்பட்டு திருமணத்துக்காக உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை தேவன் தான் உருவாக்கி கொடுத்தார். ஆனால் இன்று கடைசி காலத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். தங்களுக்கு பிரியமான கர்த்தரை விட்டு தள்ளி போய் அறியாத ஒரு நபரை, அந்நியரை, கர்த்தரை அறியாத ஒரு நபரை அவங்களுடைய மனசில் வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறேன்? ஒரு ஜெபம் நம்ம பண்ண போகிறோம், எப்படி ஜெபம் பண்ண போறோம்? அப்பா, என் இருதயத்துல இவ்வளவு கவலை இருக்கு, இவ்வளவு பாரம் இருக்கு, அதை எடுத்து போட்டுருங்கப்பா. என் இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் இருந்தால் என்னை மன்னிச்சிருங்கப்பா, அது எனக்கு வேண்டாம். என் இருதயத்துக்குள்ளே பொல்லாத காரியம், பொல்லாத சிந்தனை, பொல்லாத காரியம் இருந்துச்சுன்னா உங்க ரத்தத்தினால கழுவி எடுத்து போட்டுருங்கப்பா. என் இருதயம் தேவன் தங்கக்கூடிய ஆலயமா இருக்கணும். நீங்க என் இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணணும். பிதா, குமாரன், பரிசாவியன் வாசம் பண்ணணும். அதுக்கு தடையாக இருக்கிற எந்த ஒரு காரியம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம இரவு நேரத்தில் ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி. சில குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய தேவைகளுக்காக மட்டுமே ஜெபம் பண்ணி கொண்டிருப்பாங்க. இப்போ இரவு நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எனக்கு உதவி செய்யாமலும், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளலாம். சில குடும்பத்தில் அப்படிதான் ஜெபம் பண்ணுவாங்க. நான் சர்ச்சில் வேலை பார்த்துட்டு முழு நேரம் ஒழித்து வந்ததுக்கப்புறம் ஒரு குடும்பத்தை நல்லா தெரியும். காலையில் 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுவாங்க, கதறி கதறி கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ணிடுவாங்க, எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணிடுவாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெபத்துக்கு பதில் வரணும் அப்படின்னா சுயம் இருக்கக்கூடாது, தனக்காக மட்டும் வாழக்கூடாது, பிறனுக்காக வாழணும். கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து பிறனுக்காக வாழணும். நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும்,
நிறைய குடும்பத்தில் கடன் பிரச்சனை தான் இருக்குது. அதனாலேயே ஜனங்கள் கதறி கதறி ஜெபமன ஆரம்பிச்சிட்டாங்க. சில வீட்டில் புருஷன் ரசிக்கப்படாமல் இருக்குங்க, அங்கேயும் கதறி தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. சில வீட்டில் ஜெபகுறி வரும்போது பையன் போதை அடிமையில் இருக்கான், கஞ்சா பழத்தில் இருக்கான், மதுபான அடிமையில் இருக்கான். வயசு பார்த்தா 28, 30, 35 வயசுங்கிறாங்க, கல்யாணம் முடியல. அந்த வீட்டில் ஃபுல்லாக கதறி தான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தெரியும் நிம்மதியாக இருக்காது. சில தாய்மார், அம்மாமார், பாட்டிமார், தாத்தாமார் வயசாக இருக்கும்னா நிம்மதி இருக்காது. ஐயோ என் பையனுக்கு கல்யாணம் முடியலையே, என் பேத்தி கல்யாணம் முடியலன்னு சொல்லி ஒரே புலம்பல், ஒரே புலம்பிட்டு தான் இருப்பாங்க. கதறி 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 ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. லாஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே போனால் தெரியும் அவ்வளோ பிரச்சனை இருக்கும். எங்கள் வீட்டுக்குள்ள வந்து பாருங்கள், எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு காரியம் இருக்கும். உங்கள் வீட்டுக்குள்ள வந்து பாருங்கள், உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு காரியம். இன்னொரு வீட்டுக்குள்ள போய் பாருங்கள், அங்கே ஒரு காரியம் இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே ஒவ்வொரு காரியம் இருக்கு. நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறேன்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறேன்? சில ஜபத்துக்கு உடனே பதில் வரலன்னு உடனே நம்மளே ஆட்டோமேட்டிக்காக புலம்பிடுவோம். என் வாழ்க்கையில் நான் புலம்பியிருக்கேன்ப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து சொல்லி நிறைய காரியத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன். தேவன் என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருப்பார், இன்னும் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பார். சில காலங்கள் காத்திருந்து தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். சில குடும்பத்தில் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நான் அந்நிய பாஷை பேசணும், எனக்கு வரங்கள் வேணும் சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தேவன் தகுதிப்படுத்தி தான் தருவார். ஆனால் நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம், நம்ம கதறி ஜெபம் பண்ணிடுவோம். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் கதறி ஜெபம் பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். 5 வருஷம் அழுது ஜெபம் பண்ணியிருக்கேன். வியாபாரத்தில் மாந்திரியத்தில் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், பல உபத்திரத்து மத்தியிலே கண்ணீரோடு கதறி தான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். கர்த்தருடைய கிருபினால உயிர் பிச்சை போட்டு இந்த நிமிஷம் வரையே உயிரோடு இருக்கேன். தேவனுடைய ஈவு மட்டும்தான், வேற ஒன்றுமே இல்லை. ஞானம் இல்லை, கையில் பைபிள் எடுத்து எப்படி பேசணும் எனக்கு தெரியாது. ஆனாலும் இந்த நிமிஷம் வரையே கர்த்தர் தான் வழி நடத்துகிறார். அபிஷேகம் பண்ணினார், அவரே பாதுகாக்கார், அவரே நடத்துகிறார், அவ்வளோதான். உங்கள் வாழ்க்கையிலே எனக்கு உதவி செய்யாமலும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்னைக்கா யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும், ஏன்னா நம்ம மக்கள் டெய்லி ஒரு ஐம்பது பாயிண்ட் வச்சுக்கோங்களேன், 50 பாயிண்ட் ஜோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. எனக்கு பிள்ளை வேணும், என் புருஷன் ரசிக்கப்படணும், என் பையன் ரசிக்கப்படணும், எனக்கு கவர்மெண்ட் வேலை வேணும், எனக்கு விசா வேணும், காலையில் தூங்கி எழுந்துச்சு ராத்திரி படுக்கிற வரைக்கும் நிறைய பணம் தேவை இருக்கும், இதுக்காக அதுக்காக சொல்லி ஏகப்பட்ட ஒரு லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும், பரலோகத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும், தூப கலசில் இருக்குங்க. அந்த ஜெபம் நமக்கு என்னைக்கு நிறைவேற்றுன்னு சொல்லி தேவனுடைய அனாதி தீர்மானத்துக்குள்ளே இருக்கு. என் வாழ்க்கையில் என் மனைவி 5 வருஷம் ஜெபம் பண்ணேன், ஆனால் நான் ஒரு நாள் ரசிக்கப்பட்டேன். காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணி எழுதிலாம் போட்டு வந்துடுவாங்க, வீட்டில் எழுதி பீரோவில் எழுதி வச்சுலாம் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிறைய வீட்டுகள் இப்படி நடக்கும். ஆனால் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வரும், என்னை என் வாழ்க்கையில் வந்திருக்கு, எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறது. என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன் உத்தரவு கூடியது, இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதல் இல்லை. ஒருவேளை நைட்டு கூப்பிட்டோன்னு நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் எனக்கு அமைதல் இல்லை அப்படிங்கிறது. நைட்டு நம்ம கூட சில நேரத்தில் ஜெபம் பண்ணும், ஜெபம் பண்ணி முடித்த உடனே பார்த்தா மறுபடியும் பார்த்தா ஒரு குழப்பம், ஒரு பிரச்சனை, அது என்னன்னு சொல்லி தெரியாது. அமைதல் இல்லை, இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதல் இல்லை. அப்போ அமைதல் சில வீட்டில் இல்லை. இன்னைக்கு நைட்டு செய்தி என்னென்னா, நான் பகலில் கூப்பிட்டு பார்த்துட்டேன், உத்தரவு கொடுக்கல, இரவில் கூப்பிட்டுட்டேன், எனக்கு அமைதல் இல்லை அப்படின்னு சொல்லி சில குடும்பத்தில் புலம்பிட்டு இருப்பாங்க. என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன் உத்தரவு கொடு, இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதல் இல்லை, இப்படியும் சில வீட்டில் இருக்கிறாங்க. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவரீதே பரிசுத்தர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா, பரிசுத்தம் உள்ள தேவன். பரிசுத்தம் உள்ள தேவனை நான் கூப்பிடணும் அப்படின்னா நானும் தீமையான காரியத்தை விட்டு விலகணும், பொல்லாத காரியத்தை விட்டு விலகணும், அசுத்தமான காரியத்தை விட்டு விலகணும், தீட்டான காரியத்தை விட்டு விலகணும், பரிசுத்தமாக பாதுகாத்துக்கணும். ஏன்னா நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிக்க தான் நம்முடைய சொந்த ரத்தத்தினால் கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். பரிசுத்த ஜாதி என்கிறார். ராஜாக்களும் ஆசாரிகளுமா நம்மளை மாற்றிருக்கிறார். எதுக்காக? பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்க நாமும் பரிசுத்தமாக வாழ வேண்டும். இந்த பூமியில தான் வாழ்றோம். 24 மணி நேர வாழ்க்கையிலே ஒரு குடும்பத்திலே
ஒரு நபர்கிட்ட போய் நீங்கள் பேசுனீங்கன்னா அழகாக தெரியும். பரிசுத்தமாக வாழ்கிறீங்களா அப்படின்னா உடனே சொல்லிடுவாங்க, கொஞ்ச நேரம் டிவியில் தேவையில்லாத பார்த்துட்டேனே, கொஞ்ச நேரம் செல்ஃபோனில் தேவையில்லாத பார்த்துட்டேனே அப்படிம்பாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியலன்னு சொல்லி உள்ளத்துக்குள்ள ஒரு பாரம் இருக்குது, ஒரு வேதனை இருக்குது, ஆனால் வெளியே தெரியாது. நிறைய குடும்பத்தில் இப்போ சொல்கிறதே இல்லை, ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு கூட இப்போ சொல்கிறது இல்லை, அந்த வாயில் அந்த வார்த்தை வர்றது இல்லை. ஏன்னா வீட்டில் இருக்கும்போது நாடகம் பார்த்துருந்தாங்க, படம் பார்த்துருந்தாங்க, தேவையில்லாத வீடியோ பார்த்துருந்தாங்க, தேவையில்லாத நேரத்தை சொல்ல முடியாங்க, மறுபடியும் போய் பழைய கதையை போய் பேசியிருந்தாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தது போல் காணப்படுது. நல்ல கிறிஸ்டியன் பாட்டெலாம் படிக்கிறாங்க, நல்ல சர்ச்சில் போய் பாட்டு படித்து ஜோம் பண்ணுறாங்க, நல்ல பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்க, நல்ல ஜோம் பண்ணுறாங்க. ஆனால் சும்மா இருக்கும்போது சத்துரு எப்படியாவது வந்துருந்தான். தேவையில்லா இச்சை, தேவையில்லா துர்க்குணம், தேவையில்லா பொல்லாத சிந்தனை, வீணான வார்த்தை, கெட்ட சிந்தனை, எங்கேயாவது உள்ள வந்து கரைப்படுத்த உள்ள வந்ததுதான். நிறைய குடும்பத்தில் இந்த பிரச்சனை கிடக்கு. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்னா பரிசுத்தம் உள்ள தேவன். அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை தான் நம்ம ஆராதிக்க போகிறோம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்து. அழகா சொல்றாரு, நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். அப்போ இயேசு கிறிஸ்து ராஜாவை நான் நம்புகிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்கும், விடுவித்தீர் என்று எழுதப்பட்டிருக்கு. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். அப்போ தேவனை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவங்களாம் தப்பிச்சு ஓடிடுவாங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் இந்த நிமிஷம் வரையும் உயிரோட தான் இருக்கு. அதெல்லாம் தேவனுடைய கிருபை ஈவு, அவ்வளோதான். அப்போ கர்த்தரை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவங்களாம் தப்பினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். யாரெல்லாம் கர்த்தரை நம்பி இருக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அப்போ இரவு நேரத்தில் செய்தி என்ன அப்படின்னா, யாரெல்லாம் கர்த்தரை நம்பி இருக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அதனால் இரவு நேரத்தில் சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. யாரெல்லாம் கர்த்தரை நம்பி இருக்கிறீங்களோ வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்களே எழுதப்பட்டிருக்கு, இப்படியே எழுதப்பட்டிருக்கு. அதனால் இரவு நேரத்தில் எந்த குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார், கர்த்தரே உங்களுக்கு கூட வருவார். இந்த நாளிலும் இரவு நேரத்தில் ஜெபிக்க போயிடும், எல்லா தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கும்போது நம்ம வாழ்க்கை வெட்கப்பட்டு போக மாட்டோம், நம்ம வாழ்க்கையை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, மை நன்றியோடு துதிக்கிறோம் சத்யம் ராஜா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் எல்லா காரியத்திலையும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றிப்பா. எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்கப்பா, எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இணைந்திருக்காங்கப்பா. எத்தனையோ குடும்பத்தில் கதறி ஜபிக்கிறாங்கப்பா, எத்தனையோ குடும்பத்தில் என் ஜபத்துக்கு பதில் வராதான்னு சொல்லி அப்பா இரவு நேரத்தில் புலம்புறாங்கப்பா. ஏன் எனக்கு தூரமாக இருக்கிறேன் என்று புலம்புறாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கிறோம் இந்த நாளிலும். நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் குறைகள் இருக்குது, குற்றங்கள் இருக்குது, கத்தரை விட்டு தள்ளி போன மீறுதல் பாவம் இருக்குது, எத்தனையோ துன்மார்க்கமான காரியம், எத்தனையோ பொல்லாத காரியம், கத்தரை விட்டு தள்ளி போகிற அளவுக்கு எத்தனையோ பாவங்கள், எல்லா குறைகள் எல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்கள் கிருபையால் நிரப்புங்க. உங்கள் ரத்த கோட்டைகளை மறுபடியும் வேலையடைத்து மூடி மறைத்து கத்தர் பாதுகாத்துணும். இரவு நேரத்தில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துணும், எல்லா குடும்பத்தையும் கத்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க, உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசிரிங்க. கற்பத்தினியா ஜபிரம் கத்தரே கறந்துட்டு ஆசுறீங்க. மாசமா இருக்காங்க தாயும் பிள்ளையுமா, கத்தரே ஆசுறீங்க. டெலிவரி கொடுப்பாங்க பரம வைத்தியர் கூட நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. திருமண தேவைக்கே ஜபிரம் கத்தர் வாசல் திறந்து ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, தனித்தனியா வாழ்றாங்க, சந்தேகம், சில குடும்பத்துக்குள்ள கெட்ட வார்த்தை, சில குடும்பத்துக்குள்ள அடிக்கிறாங்க, சில குடும்பத்துக்குள்ளே கள்ள தொடர்பு, மதுவான அடிமை, விபச்சாரம், சில குடும்பத்துக்குள்ளே அசுத்தமான பாவத்தில் ஈடுபடுறாங்க. கத்தரை விட்டு தள்ளி போய் அப்பா தேவையில்லாத வெப்சைட்டு, தேவையில்லாத அப்பா படங்கள், தேவையில்லாத அசுத்தமான காரியத்துக்குள்ளே போய் ஈடுபடுறாங்க. போதை காரியத்தில் அடிமையாக இருக்காங்க, சில குடும்பத்தில் கஞ்சா பழக்கத்தில் அடிமையாக இருக்காங்க. விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுருமி, ஏவல், நைட் நேரத்தில் கெட்ட சொப்பனம், கெட்ட தரிசனம், தேவையில்லாத செத்த கிரியல் எல்லாம், மரண பயம், தற்கொலை எண்ணங்கள் எல்லாம், பொல்லாத அந்த வருஷப்பது கிரியெல்லாம் இயேசுகிறிஸ்து ரத்தத்தினால் இயேசுகிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசுகிறிஸ்து ரத்தத்தினால் இயேசுகிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இரவு நேரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும்,
நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்று எழுதப்பட்டிருக்கு. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களோ அந்த குடும்பம் அப்பா எல்லா காரியத்திலும் விடுதலை ஆக்கப்பட வேண்டும். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாது இருந்தாங்க, உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாது இருந்தாங்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பேங்க் டூட்டியில் இருக்காங்க, சில குடும்பத்தில் ஐடி ஃபீல்டில் பார்க்குறாங்க, வாட்ச்மேன் ஜோபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜோபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜோபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜோபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜோபிக்கிறாங்க, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். சில குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறாங்கப்பா, அவங்களோட அப்பத்தையும் தண்ணீர் ஆசிர்வதிங்கப்பா. நைட் நேரத்தில் கடனில் கஷ்டப்படுறாங்க, நைட் நேரத்தில் டியூட்டியில் தான் இருக்கிறாங்க, ஆனால் நிம்மதி இல்லை. வாட்ச்மேன் ஜெபினா, செக்ரட்டரி ஜெபினா, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபினா, ஆர்மியில் ஜெபினா, அதிகாரிகள் ஜெபினா, தலைவர் ஜெபிக்கிறாங்க. நைட் நேரத்தில் டிரைவிங் லைனில் போயிட்டுருக்காங்க, நைட் நேரத்தில் வியாபாரம் பார்க்குறாங்க, நைட் நேரத்தில் வேறு வேறு இடத்துல தங்கியிருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் ஏற்படுத்திக்கணும். உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. நைட் நேரத்தில் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போகிற தேவையில்லாத செல்ஃபோன் காரியமாக இருக்கலாம், தேவையில்லாத ஃப்ரெண்டாக இருக்கலாம், தேவையில்லாத பழக்கவழக்கமாக இருக்கலாம், மதுபான அடிமையாக இருக்கலாம், போதை காரியங்களாக இருக்கலாம், நைட் நேரத்தில் எந்த ஒரு அசுத்தமான பாவத்தில் ஈடுபடக்கூடாது. கர்த்தர் வேலடைங்க, உங்களோட ரத்த கொண்டைகளை வேலடைங்க. முன்னும் பின்னுமா தேவ தூதரணி பாட்டுக்கப்படுறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. சில குடும்பத்தில் திக்கற்ற பிள்ளையாக இருக்காங்க, விதவியாக இருக்காங்க, ஏழை எளிய ஜனமாக இருக்காங்க, கணவரால் கைவிடப்பட்ட நிலைமை. சில குடும்பத்தில் யாருமே இல்லை. சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் ஹோமில் அப்பா முதியோர் உள்ளத்தில் அப்பா இருக்கிறாங்கப்பா. சில குடும்பத்தில் ஊனமுற்றோர் இருக்காங்க. சில குடும்பத்தில் ஹாஸ்டலில் பிள்ளைகள் தங்கி படிக்க வெளிநாட்டில் இருக்காங்க ஸ்கூலில் அப்பா. சில பிள்ளைகள் ஹாஸ்டலில், சில குடும்பத்தில் காலேஜில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேண்டும், கர்த்தருடைய பாதுகாப்பு வேண்டும். நைட் நேரத்தில் சீக்கிரமாக படுத்துங்கிறது கிருபை செய்யுங்க. தேவையில்லாத அப்பா செல்ஃபோன்லேயோ டிவிலையோ அடிமையாக இருக்கக்கூடாது, கர்த்தர் கிருபை செய்யுங்க. சில குடும்பத்தில் பையங்க கேம் அடிமையாக இருக்காங்க, தவறான பழக்கத்தில் அடிமையாக இருக்காங்க. அந்த பையங்க ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் சார் மூலமா இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் கலந்துட்டு ஆசுறீங்க. வேலி அடங்கி உங்களுடைய நாம மையப்படுத்தும், உங்களுடைய கரத்தில் தாழ்த்தினும் அர்ப்பணிடும். எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து எங்களை பரிபூரணப்படுத்தி ஆசுறீங்க. இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் தூங்க போகிறாங்களோ இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய கருத்தை வெளிப்படுத்துங்க, தேவையில்லாத சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விலக்கி வரக்கூடிய கருத்தை வெளிப்படுத்துங்க. அதிகாலையில் உங்களுடைய பாதம் உள்ள கண் விழிக்க கத்தை கிருபை செய்யுங்க. ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் படுத்த படுக்கலை, சில குடும்பத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், ஸ்கேன் ரிப்போர்ட்டு, இன்னமாக ஹார்ட் ஆப்ரேஷன், காலில் ஆப்ரேஷன், தலையில் ஆப்ரேஷன், ஹோமா ஸ்டேஜில் இருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்படுதாங்க, கிட்னி பிரச்சனை பாதிக்கப்படுதாங்க, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்படுதாங்க. சில குடும்பத்தில் மன அழுத்தத்தில் அப்போ நிறைய மாத்திரை எடுக்காங்க, நைட்டு தூக்கம் வராமல் தூக்க மாத்திரை எடுக்காங்க. சில குடும்பத்தில் சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. சில குடும்பத்தில் கழுத்து வலி, கை வலி. சில குடும்பத்தில் கற்பப்பையில் பிரச்சனை, சில குடும்பத்தில் யூட்ரஸில் பிரச்சனை. சில குடும்பத்தில் அப்போ மார்பில் கட்டியிருந்தாங்க, சரீரத்தில் நிறைய இடத்துல கட்டியிருந்தாங்க. நிறைய குடும்பத்தில் காய்ச்சல், சளி, இருமல், தேவையில்லாத எந்தெந்த குடும்பத்தில் அப்போ எந்தெந்த இடத்துல அப்போ பலவீனப்படுத்துகிற ஆவியல் கிரீஸ் இருந்துருக்கோ அந்த எல்லா செத்தை இதில் சுட்டி வைக்கப்படுற ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்த சந்தி என்னுடைய பலவீனமான நோய் எல்லாவற்றையும் சில வேலை சுமந்தவரே, உம்முடைய தழும்புகளால் சுகமானில் என்று வேதசும்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தை தொட்டு சுகமாக்கித்தாங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க ராஜா. உங்கள் பிள்ளைகளுடைய கத்தர் கூட இருங்க. தேவையில்லாத பயமோ தேவையில்லாத எல்லாவற்றையும் விளக்குங்கப்பா. நைட் நேரத்தில் யாரெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களோ, அவசர சிகிச்சையில் இருக்காங்களோ, அந்த குடும்பத்தை உடனே கத்தை சந்திக்க வேண்டும், உடனே விடுதலை தர வேண்டும், உடனே பரிபூர்ணமான சுகம் வேணும்ப்பா. கர்த்தர் அப்போ இந்த நாளில் உங்கள் பிள்ளைகளை சந்தித்து பூரண சுகம் தாங்க. அப்போ நைட் நேரத்தில் தனிமையில் இருக்காங்க, எல்லா காரியத்தையும் மாற்றி ஆசுறீங்க. கடன் பிரச்சனை கஷ்டப்படணும், கடனுக்கு ஒரு முடிவு கொண்டாங்க. நிறைய குடும்பத்தில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும், குழுக்களை பணம் வேணும். சில குடும்பத்தில் நகை கடன், இன்னுமாக ஹோம் லோன், இன்னுமாக அப்போ பிஸ்னஸ் லோன். சில குடும்பத்தில் ஃபைனான்ஸில் வாங்கியிருக்காங்க, சொந்தக்காரன்ட்டு வாங்கியிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வாங்கியிருக்காங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க. கடன்னாலே அப்போ வீட்டுக்குள்ளே நிம்மதியாக தூக்கம் கூட வர மாட்டேன். அந்த மாதிரி அவசரமா யாரெல்லாம் ஜெபிக்கிறோம், கர்த்தர் உடனே தேவ தூதரை அனுப்புங்கப்பா. அந்த வீட்டுல எல்லா உபத்திரத்தையெல்லாம் மாற்றி ஆசீர்வதிங்கப்பா. எந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையோ இருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க. உங்க நாம மயமுடட்டும். எந்த குடும்பத்துல தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை, உபத்திரம், பாடுகள் வழியா கடந்து போறாங்களோ அந்த உபத்திரம் பாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி மறுபடியும் ஆசிரிங்க. வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்ப்பா. வாலிப வயசுல ஒரு சிறுசுகிற நினை என்று வேதம் சொல்லி படிக்கிற பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். தேவ ஞானத்தினால தேவத்தினால் நடப்புங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் புறப்படுத்தணும். காலை வேலையில ஜெபிச்சுட்டு புறப்பட்டாங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் பாதுகாத்து கிருபைக்கா நன்றி 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 நன்றிப்பா. இங்க எல்லாருடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உம்முடைய ஜீவன் பண்ணிடும். நைட் நேரத்தில் அப்பா கணவன் மனைப்பில் ஐக்கியம் இல்லை, சந்தேகப்படுறாங்க,
கோவப்பட்டு பேசுகிறாங்க, பிரிஞ்சு போயிருக்கிறாங்க, ஒரே வீட்டுக்குள்ள இருக்காங்க, பிரிஞ்சு போயிருக்காங்க. பையன் பேச மாட்டேங்கான், சில குடும்பத்தில் கணவர் பேச மாட்டேக்காரு, சில குடும்பத்தில் தேவையில்லாத ஃப்ரெண்டுகிட்ட பழகி ஏமாந்துட்டாங்க, சில குடும்பத்தில் மனுஷனை நம்பி மோசம் போயிட்டாங்க, சில குடும்பத்தில் நகை கொடுத்துருக்காங்க, பணம் கொடுத்துருக்காங்க, சொத்தில் கையெழுத்து போட்டுருக்காங்க, நிம்மதி இல்லை. அந்த குடும்பத்தை கத்தர் நீதி நியாயம் விசாரிங்க. யாரெல்லாம் இரவு நேரத்தில் தூங்க போகிறாங்களோ கத்தர் கூட இருங்க. உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய கிருபை, உங்களுடைய மகிமை உங்கள் பிள்ளைகளுடைய ராஜா. இந்த நாளும் ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தரோட கரத்தில் அர்ப்பணிக்கணும் ராஜா. என் தேவனே, என் தேவனே, ஏனென்று அப்பா கூப்பிட்டீங்கப்பா. அப்போ அந்த வசனத்தை நாங்கள் தியானிச்சோம்ப்பா. இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளுக்கு இல்லாமலும் ஏன் தூரமாக இருக்கிறேன் என்று அப்பா எழுதப்பட்டுச்சுப்பா. இந்த வசனத்தை வாசிக்கும்போது எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை இருக்குப்பா, ஆனாலும் நம்பின் அவர்களை நீர் விடுவித்தீர் என்று எழுதப்பட்டிருக்கு. உண்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தால் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு கத்தர் ஆசிரியங்க, உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், கத்தர் பொருட்படுத்துங்க. துதிகன மகிமையெல்லாம் ஒருக்கே சொல்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கத்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கத்தரா இயேசும் கிருபையும் பிதாவாகியதோட அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துங்கள். 9363064181 நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், கிளிக் த லைக் அண்ட் ஷேர், கிளிக் த பெல். காட் பிளஸ் யூ.